ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரி த எலிஃபெண்ட் அப்படிங்கிற ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி வந்து இந்த எலிஃபெண்ட், அதாவது இந்த யானையோட பேர் தான் வந்து கரி. ஸோ இதோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா தன் கோபால் முகர்ஜி. ஸோ இது வந்து நம்ம சிலபஸில் எங்கே வருதுன்னா பார்ட் சியில் 6th குவெஸ்டினில் கேரக்டர்ஸ் கோட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் ஒர்க்ஸ் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே இந்த கரி த எலிஃபெண்ட் அப்படிங்கிற ஸ்டோரி வருது. ஸோ இதோட ஆத்தர் வந்து தன் கோபால் முகர்ஜி. ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தா அந்த எலிஃபெண்ட், அதோட பேர் கரி, அண்ட் இன்னொரு பாய் ஒருத்தன், ஸோ தண்ணிக்குள்ளே மூழ்கிடுவான், ஸோ அந்த பையன். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இதில் வர இம்பார்ட்டன்ஸ் லைன்ஸ் வந்து என்னென்னா, சடன்லி ஐ ஸ்லிப்ட் அண்ட் சாண்ட் பேக் டு த பாட்டம் ஆஃப் த ரிவர். ஆஸ் ஐ ஸ்ட்ரகிள்ட் அப் அகெயின் வித் மை ஐஸ் டைட்லி ஷட், இஃப் லெட் சம்திங் லைக் ரோப் அரவுண்ட் மை நெக், திஸ் ஃப்ரைட்டன் மீ. ஐ தாட் இட் வாஸ் அ வாட்டர் ஸ்னேக், பட் த ட்ரம்ப்ளிங் சவுண்ட் ஐ ஹியர் டோல்ட் மீ இட் வாஸ் கரி. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். ஸோ இது நம்ம ஸ்டோரி பார்த்தோன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இதுதான் வந்து கேரக்டர்ஸ். அண்ட் இந்த ஸ்டோரியில் ஐன்னு மென்ஷன் பண்ணி வரது யாருன்னா இந்த ஆத்தர், அதாவது தன் கோபால் முகர்ஜி. ஸோ இவரே இந்த கதையை வந்து நரேட் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காரு. ஸோ இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ கரி த எலிஃபெண்ட் அப்படி அந்த எலிஃபெண்ட்டை வந்து 5 months ஓல்டாக இருக்கும்போது அந்த ஆத்தர் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அவருக்கு வந்து வயசாப்போ 9. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் வளர்ந்தாங்க. ஸோ அப்படி ஒட்டுக்காக வளர்ந்தனாலேயே இந்த கரி வந்து ரொம்ப என்னை விட டாலாக இருக்காங்கிற நினப்பு வந்து எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ இவ கரிக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து டெய்லியும் 40 pounds ஆஃப் ட்ரிக்ஸ் வந்து கொடுக்கணும், விளையாடுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். ஸோ இதுதான் வந்து கரிக்கு வந்து டெய்லி ஃபுட்டே. ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணுவோன்னா, அதாவது அந்த ஆத்தர் வந்து இதை நரேட் பண்ணுறாரு, ஸோ நான் அதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நானும் கரியும் வந்து டெய்லி காலையில் வந்து குளிக்கிறதுக்கு வந்து ஆற்றுக்கு போவோம். ஸோ அங்கே போகும்போது அங்குள்ள மணலை எடுத்து நான் வந்து கறி மேலே நல்லா வந்து தேய்ச்சி விடுவேன். ஸோ ஒரு மணி நேரத்துக்கிட்ட அதை வந்து குளிக்க வைக்கிறதுக்காகும். ஸோ அந்த கறி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த தண்ணியில் வந்து நல்லா நீந்தி விளையாண்டுட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நானும் தண்ணி எடுத்து வாரி வாரி அவன் மேலே ஊற்றிட்டு இருப்பேன். அண்ட் குளிச்சு முடித்த உடனே நாங்கள் வந்து கரைக்கு வர்றதுக்கு அவனோட காதை பிடிச்சி நான் இழுத்துட்டு வருவேன். ஸோ ஒரு யானையை வந்து வழி நடத்துறதுக்கு ஆனால் ஒரே வழி வந்து அதோட காதை பிடிச்சி நம்ம இழுத்துட்டு வர்றது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பிட்றதுக்கு இதை வந்து ஃபாரஸ்டில் விட்டுட்டு நான் போயிடுவேன் அதுக்கு ட்விக்ஸ் கொண்டு வரதுக்காக. ட்விக்ஸுங்கிறது என்னென்னா அந்த யானையோட சாப்பாடு. ஸோ அந்த ஒரு குச்சி குச்சியாக இருக்குமே அது, அந்த சாப்ளிங்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி சாப்ளிங்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படி ஒரு நாள் நான் அதுக்கு சாப்பாடு எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ளே போயிருந்த போது ஒரு நாள் வந்து கறி வந்து ரொம்ப சத்தம் போட்டுச்சு. ஸோ என்னாச்சு, அதை யாரோ அடிக்கிறாங்க போல அப்படின்னு ரொம்ப வேகமாக ஓடி வந்து பார்க்கும்போது என்னால் அவனை எங்கேயுமே பார்க்க முடியலை. சரி, அப்படி தண்ணி கிட்ட போய் பார்க்கலான்ட்டு அந்த எட்ஜ் ஆஃப் த வாட்டருக்கு போகும்போது அந்த வாட்டர் மேலே வந்து ஒரு கருப்பாக ஒரு சர்ஃபேஸ், பிளாக் சர்ஃபேஸ் மாதிரி தெரிஞ்சது. என்னன்னு இன்னும் கிட்ட போய் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அதுதான் வந்து கறி. ஸோ அவன் வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கான், அந்த எலிஃபென்ட் தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னும் வந்து இவருக்கு பயம் ஆயிடுச்சு. வேகமாக என்ன பண்ணுறாருனா அந்த தண்ணி கிட்ட போய் அந்த ஷோர் கிட்ட பார்க்குறாரு. ஸோ பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த கறி வந்து அந்த தண்ணிக்குள்ளே மூழ்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, நம்மளும் கிட்ட போய் பார்க்கலான்னு இவரும் அந்த தண்ணிக்குள்ளே வந்து குதிச்சிடுறாரு. ஸோ அப்போ வந்து என்னாகும்னா கீழே வந்து ஒரு பையன் வந்து தண்ணியிலேருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக தான் இந்த கறிங்கிற யானையும் வந்து போயிருக்கு. ஸோ அதனால் நான் வந்து அதை பார்த்துட்டேன். சரி, அப்படியும் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு மேலே வரும்போது என்னாச்சுன்னா கறி வந்து அதோட ட்ரங்க், அதாவது அதோட தும்பிக்கையை வந்து நீட்டுச்சு. கை நீட்டி வெயிட் பண்ணுற மாதிரி நீட்டுச்சு. ஸோ நானும் வந்து மூச்சு எடுத்துட்டு மறுபடியும் தண்ணிக்குள்ளே போயிட்டேன். அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக கறியும் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ சடன்லி வந்து என்னாச்சுன்னா எனக்கும் வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு, என்னால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியல. நானுமே வந்து மேலே வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த பையனை இழுத்துட்டு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை இழுத்துட்டு வந்துடணுன்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணேன். அண்ட் என்னோட கண்ணை வந்து டைட்டாக மூடிக்கிட்டேன். அப்போ மூடும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என் கழுத்தை சுற்றி வந்து ஒரு ரோப் மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சு. நானும் பயந்துட்டேன், ஒரு வேளை தண்ணி பாம்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு ட்ரம்பெட்டிங் சவுண்டுன்னு என்னென்னா அந்த யானை வந்து கத்தும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து நம்ம கறி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மனசு நிம்மதியாச்சு. ஸோ அந்த பையனும் வந்து மேலே வந்துட்டான் கிரவுண்டுக்கு. மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னோட கிராமத்தை சேர்ந்த பையன்தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தண்ணியில் குளிக்க போயிருந்த போது தெரியாமல் அவன் வந்து உள்ளே போயிட்டான் ஸ்விம் பண்ண தெரியாமல். ஸோ அதுதான் நடந்திருக்குன்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு.
ஸோ ரெண்டு பேரும் அந்த பையனை தூக்கிட்டு கரியும் அந்த ஒத்தரும் வந்து மேலே வந்துட்டாங்க. ஸோ மேலே வந்து படுக்க போட்டாங்க. ஸோ கரி வந்து என்ன பண்ணனா அவனோட ட்ரங்கை வந்து அந்த பையனோட இடுப்பை சுற்றி பிடிச்சிக்கிட்டான். அண்ட் ப்ரெஸ் பண்ணும்போது என்னாகும், அவன் வாயிலேருந்து அந்த தண்ணி ஒரு 3-4 டைம்ஸ் செட் பண்ணும்போது வாயில இருக்க தண்ணியெலாம் வெளியே வந்துருச்சு. நான் வந்து அந்த பையனோட கையும் ஃபீட் அதாவது பாதத்தையும் பிடிச்சி ரப் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்படி பண்ணுறனால அந்த பையனுக்கு கொஞ்சம் சுயநினைவு வந்து வந்துச்சு, மறுபடியும் மூச்சு விட ஆரம்பித்தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ கரி வாஸ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஐ எவர் ஹேட். ஸோ இந்த மாதிரி அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அந்த எலிஃபென்ட் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப சின்ன ஸ்டோரி, இந்த ஸ்டோரி வந்து அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வருஷத்தில் கேட்ட க்வெஷ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா, கரி த எலிஃபென்ட் வாஸ் ரிட்டன் பை தன்கோபால் முகர்ஜி. ஸோ த ரோப் லைக் திங் அரவுண்ட் மை நெக் வாஸ் கரி ஸ்ட்ரங்க், அதாவது அந்த தும்பிக்கை. Curry used to eat dash pounds of ticks a day, 40 pounds. ஸோ இந்த ஸ்டோரி ரொம்ப சின்ன ஸ்டோரி, ஈஸியாக ஒரு தடவை கேட்டாலே நமக்கு புரிஞ்சிடும். இதில் இருக்க இதுக்கு முன்னாடி வந்த எல்லா விஷயத்துலேயும் கேட்ட மூணு ரிப்பீட்டட் க்வெஷ்சன்ஸ் இது தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.